ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ப்ரோக்ராம். இந்த வீடியோவில் நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெச்ஏஎல்ல ரிலீஸ் ஆயிருக்க ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், கிராஜுவேட்ஸ் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் அண்ட் டிப்ளமோ அப்ரண்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 30 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 15 வேகன்சிஸ், IEEE அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 10 வேகன்சிஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சிஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சிஸ் அப்படின்னு டோட்டலாக இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் நமக்கு 64 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டிஸுக்கு ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 15 வேகன்சிஸ், மெக்கானிக்கலில் 6 வேகன்சிஸ், IEEEல 5 வேகன்சிஸ், சிவிலில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 4 வேகன்சி, கமர்ஷியல் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸில் 2 வேகன்சி, ஃபார்மசியில் 1 அண்ட் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனில் 1 வேகன்சி அப்படின்னு டோட்டலாக 35 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் ரெஸ்பெக்டிவ் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீம் ஃபார் கிராஜுவேட் அப்ரண்டிஸ், இதில் பி ஃபார்முக்கு 10 வேகன்சிஸ், பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸில் 10 வேகன்சிஸ், பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரியில் 1 வேகன்சி, பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து 4 வேகன்சிஸ், டோட்டலாக 25 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் பாசிங் டேட்டில் இருந்து நாட் மோர் தென் 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டிஸுக்கு டிப்ளமோ வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் பாசிங் டேட் வந்து 5 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கும் அதே எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிகிரி அண்ட் 5 இயர்ஸுக்கு மேலே நம்மளுடைய பாசிங் டேட் இருக்கக்கூடாது, அதாவது டேட் ஆஃப் பாசிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய இந்த ரூல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணுத்துக்குமே அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், டிப்ளமோ, கிராஜுவேட் அண்ட் ஜென்ரல் ஸ்ட்ரீம் எல்லாருக்குமே வந்து வாக்கிங் தான். அதுக்கான டேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு 23/5 அதாவது May 23rd, டிப்ளமோக்கு May 24, அண்ட் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கும் May 24, அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9 AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வாக்இன் வென்யூ அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு, செகண்ட் வந்து 10th மார்க்ஷீட், தேர்ட் வந்து டிகிரி மார்க்ஷீட், ஃபோர்த் வந்து ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், ஃபிஃப்த் வந்து கம்யூனிட்டியும் ஆர் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி, இதுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி நம்ம எடுத்து வச்சுக்கணும், வித் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ செலெக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் டிகிரி இல்லை கிராஜுவேஷன்லாம் வாங்கியிருக்க மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்காக தனியாக இன்டர்வியூ ஆர் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபைங் எக்ஸாம் அண்ட் நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான haindia.co.in வந்துட்டு ஆஃப்டர் 2 weeks ஆஃப் வாக்கிங் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே இருக்கு. இதுதான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.